ஏ கைஸ் இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி சேனல் யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க கூட பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க இப்போ நம்ம எபிசோட்குள்ள போயிடலாமா எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோ முன்ன மாதிரி இல்லை ரொம்பவே மாறிட்டான் பழைய பிளேபா ஹீரோவா இல்லாமல் இப்ப எந்த பொண்ணு பார்த்தாலும் அவனுக்கு பிடிக்காமலே போயிட்டு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்லாம் வச்சு அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்குறான் எப்படி ஹீரோயினை என்னை கொடுத்தானோ அந்த மாதிரி நான் ஒரு பொண்ணு உண்மையா லவ் பண்ணேன் ஆனால் இப்ப அந்த பொண்ணு என் கூட இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்கா பேசுவான் அங்கெல்லாம் பெரிய பெரிய டிவியில் இந்த நியூஸை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கல்ல ரோட்டில் போறவங்க கூட பார்க்கணுன்னு அதே மாதிரி ஹீரோயினும் அவளோட இப்ப இருக்க காதல் அந்த கிரஷு தான் அவங்க ரெண்டு பேரும் அந்த நியூஸை பார்க்குறாங்க அவங்க கிரஷுக்குள்ள ஒரு தயக்கம் ஏற்படுது இல்லை அளவுக்கு நான் பணக்காரன் இல்லை ஆனால் நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இவெல்லாம் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு நீங்க கவலைப்படாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க ஹீரோவால் ஈரனை மறக்கவே முடியல அவளுக்கு ஒரு பூங்கொத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அவள் வீட்டு வாசல்லே இருக்கா அவள் போ இங்கேருந்து வந்து ப்ளீஸ் தயவு செஞ்சு கிளம்புன்னு எவ்வளோதான் சொன்னாலும் கேட்கவே மாட்டேறான் அவளை பிடிச்சிட்டு விடவே மாட்டேறான் அந்த டைம் கரெக்டாக அவளோட பாய் ஃப்ரெண்ட் அங்கே வந்துடுறாரு ஏன் என்ன பண்ணிட்டு இருக்க ஒழுங்காக அவளை இனிமேல் அவளோட வாழ்க்கையில தலையிடாத நாங்கள் ரெண்டு பேரும் உண்மையாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி திட்டி அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறாரு இவர் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸும் பண்ணிடுறாரு ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிடுது ஹீரோயின் ஒரு ரிசெப்ஷனிஸ்டாக தானே இருந்தா பட் இப்போ என்ன ஆச்சுன்னா ஹீரோவுக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டாகவே ஜாப் ஜாப் கொடுத்துட்டாங்க ஆனால் ஹீரோயின்க்கு அங்கே வேலை செய்ய பிடிக்கவே இல்லை வேணும்ட்டு எல்லா வேலையும் தப்பு தப்பாக செய்கிறான் இவன் வேற கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருக்காங்கள அதை மாரி இவளாக வேலை விட்டு போக முடியாது ஸோ அவங்களே தோர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிலாம் வேலை பார்த்துட்டு இருக்கா அதெல்லாம் யோசிச்சு பார்த்து சிரிச்சுட்டே இருப்பா அந்த டைம் கரெக்டாக ஹீரோ அங்கே வந்துடுவான் இவன் நீ லண்டன் தானே போறேன்னு இங்கே எதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஏன் மேடம் என்னை மிஸ் பண்ணீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்பான் இவன் உன்னையே நான் மிஸ் பண்ண போறேன்ட்டு தலையில் கை வைப்பா அப்போ கரெக்டாக அவளோட ரிங்கை பார்த்துடுறான் ஏ அவன் உனக்கு ப்ரப்போஸே பண்ணிட்டான் உண்மையாக நீங்கள் ரெண்டு பேர் கல்யாணமே பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு கேட்குறான் இரேன்னு அதை நாங்க நாங்கள் இருந்து சொல்லிட்டு கிடக்கும் நீ பாட்டு மறுபடியும் அதே கேள்வி கேட்டால் நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவா ஆனால் அவன் நம்பவே மாட்டான் இல்ல நீ என்னதான் மனசார காதலிச்சிட்டு இருந்தேன் நீ அவனை லவ்வே பண்ணல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பான் ஹீரோயின் எல்லாமே உனக்கு மன பிராந்தி அப்படின்னு சொல்லிட்டு அங்க வெளியில் வெளியில போவா ஒரு பொண்ணு உங்களை பார்க்கறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா யார் நீங்க என்ன விஷயம் கேட்டதுக்கு இவளோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் இப்ப வேலை செய்கிற கம்பெனியோட எம்டியோட பொண்ணு இந்த பொண்ணு அவங்க அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு அந்த கம்பெனி எல்லா பொறுப்பையும் சேர்த்து இவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் ஒப்படைச்சிட்டு செத்து போயிருக்காரு அதை அதனால் இந்த பொண்ணு என்ன சொல்லுது இல்லை நீங்கள் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது நான் தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும் எனக்கு அவனை விட்டு கொடுத்துருங்க நான் அவனை ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ளீஸ் அவனை எனக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ தான் கேட்டாலும் ஹீரோயினுக்கு இந்த விஷயம் பிடிக்கவே இல்லை ஏமா அவன் என்ன லவ் பண்ணுறேன் நான் அவனை லவ் பண்ணுறேன் நடுவில் நீ என்னம்மா சம்மந்தமே இல்லாமல் ஒரு கதையை சொல்லிட்டு இருக்க நீங்களாம் சொன்னால் அந்த கதை செல்லுபடி ஆகிடுமா நீ ஆசைப்பட்டேன்றதுக்காக நான் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவா ஆனால் அந்த பொண்ணு இன்னமும் கெஞ்சிட்டே இருக்கா ப்ளீஸ் அவரை விட்டு கொடுத்துருங்க விட்டு கொடுத்துருங்கன்னு திடீர்னு பார்த்தா அங்கே மயக்கம் மட்டும் விழுந்துடுறா ஹீரோயின் அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் சேத்து வச்சிருக்கா அந்த பொண்ணை செக் பண்ண டாக்டர் அந்த பொண்ணுக்கு ஹார்ட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குமா அந்த பொண்ணோட நிலமை கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த இடத்துக்கு கரெக்டா இவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறாரு அவர் உடனே பதிரை அடிச்சுட்டு நான் பாத்துக்கிறேன் அவளை நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக ஓடிடுறாரு இதெல்லாம் இவளுக்குள்ள கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு இப்பதான் ஒரு வாழ்க்கை நிரந்தரமா கிடச்சிருக்குன்னு பார்த்தா அதுக்கும் இவ்வளோ பெரிய இடி வந்து விழுதா அப்படின்னு ஈரனோட பாய் அந்த பொண்ணுக்கிட்ட கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவனுக்கு மயக்கம் வந்து அங்கேயே கீழே விழுந்துடுறான் அவனுக்கே ஏதோ ப்ராப்ளம் இருக்க போல அங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான் ஈரேன் இந்த பொண்ணை பார்க்கறதுக்காக வந்திருப்பான் ஆமா எங்க என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு கேட்டதுக்கு இல்ல அவரை பேசி டாக்டர் போயிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே அவங்க வந்துடுவான் ஹீரோயின் போய் கட்டி கட்டப்பிடிக்கிறாலும் இந்த பொண்ணு போயிட்டு கட்டிபிடிச்சு உங்களுக்கு எதனா இருந்தா என்ன பண்ணிருப்பான் அப்படி அப்படின்னு ரொம்ப உரிமை எடுத்து பேசிட்டு இருப்பா ஈரோயின்க்கு இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே பயங்கர கஷ்டமா ஆகுது அந்த கஷ்டத்தெல்லாம் மனசுக்குள்ளே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சரி என்னாச்சு உங்களுக்கு எதனா பிரச்சனையோ அப்படின்னு சொல்லி கேட்பா அவனும் இல்ல இல்ல ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல சின்ன டென்ஷன் தலைவலி அதனால தான் மயக்கம் போட்டு விழுந்தேன் நீ அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல நீ ஃபர்ஸ்ட் இங்க வந்து கிளம்பு நான் பார்த்துக்குறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி நோஸ் கட் பண்ணி அங்க இருந்து அனுப்பி விடுறான் அவளுக்கு தலையும் புரியல வாளும் புரியல சரி ஓகே நம்ம கிளம்புவேன்ட்டு அங்க வந்து கிளம்பிடுறான் அதுக்கப்புறமா தான் என்ன ஆச்சு அவங்க பாய் ஃப்ரெண்டு திடீர்னு ஏன் இந்த மாதிரி எல்லாம் மாறினா அப்படின்னு சொல்லி சொல்லி காமிக்கிறாங்க அவனுக்கு அடிக்கடிக்கு இந்த மாதிரி தலைவலி மயக்கம் வந்துட்டே இருந்திருக்கு அதனால் போயிட்டு டாக்டர்கிட்ட செக் பண்ணுறான் பிரெயின் டியூமர் கடைசி ஸ்டேஜில் இருக்கான் வேற சொல்லிடுறாங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் அவனோட வாழ்க்கைக்கான கெடு இருக்கு இன்னும் அந்த கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம் தேவையில்லாமல் இவ்வளோ மனசுலேயும் ஆசையை வளர்த்து விட்டு இவ்வளோ கல்யாணம் பண்ணி இவ்வளோ கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற ரீசனுக்காக தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் இவன் ஈரோவையுமே போய் ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கான் ஹீரோ கிட்ட தேவையில்லாம அவள் பிரச்சனைக்கு நீ எதுக்கு வர அவளை எதுக்கு நீ டிஸ்டர்ப் பண்றேன்ற மாதிரி ஸ்டார்டிங்ல கேட்குறான் ஹீரோ ஏ நான் அவளை உண்மையாவே லவ் பண்ணிட்டு இருக்கேன் நான் அவளை அதிகமாக லவ் பண்றேன் நான் எப்படி அவள் விஷயத்துல கிவ் அப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இவன் நான் அந்த பொண்ணு விஷயத்துல கிவ் அப் பண்ண போறேன் ஏன்னா என்னோட வாழ்க்கைக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் கெடு கொடுத்துருக்காங்க அந்த கொஞ்ச நாள்ல அவள் மனசுல ஆசையை வளர்த்து விட்டு அவளை அனாதையாக மறுபடியும் நிற்க வச்சுட்டு போக நான் விருப்பப்படல நீ தயவு செஞ்சு அந்த பொண்ணை சந்தோஷமா பார்த்துக்கோ அவள் வாழ்க்கையில் அவள் சந்தோஷத்தை அனுபவிச்சதே இல்லை உன் கையில நான் ஒப்படைக்கிறேன் நீ அவளை நல்லா நான் நம்புறேன் இன் கேஸ் நீ அவளை நல்லா பாத்துக்கல வச்சுக்கோ சேர்த்தாலும் உன்னை சும்மா விட மாட்டேன் அவளோட சந்தோஷம் மட்டும் தான் எனக்கு முக்கியம் நீ கொஞ்சம் அவளை மறுபடியும் எப்படின்னா பேசி வீசி காண்டாக்ட் பாரு அப்படின்னு சொல்லி இவன் தான் ஹீரோவுக்கு ஐடியாவே கொடுத்துட்டு போயிருக்கான் அதனால தான் ஹீரோ அவளை விட்டு கொடுக்காம மறுபடியும் மறுபடியும் ஈரேனை தேடி தேடி வந்துட்டு இருக்கான் நைட்டு ஈரனோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஈரன் கிட்ட நான் நல்லா யோசித்து பார்த்துட்டேன் அந்த பொண்ணு சொல்கிறது தான் சரி எனக்கு அவ்வளோ தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல் அவங்க வீட்டிலேருந்து எனக்கு நிறைய வேற கொடுத்துருக்காங்க நான் அவங்க கூட இருந்தால் என்னோடய வாழ்க்கை வேஸ்ட் ஆகிடும் அந்த பொண்ணு கூட இருந்தால் அவளையும் நான் பார்த்துக்கிட்ட மாதிரி ஆகும் அவளுக்கும் உடம்பு முடியல அப்படின்னு நிறைய ஈரேன மனசு கஷ்டப்படுற மாதிரி சொல்றான் ஏன்னா தான் ஈரோயின் இவனை வெறுப்பா அப்படின்னு சரி ஓகே நான் அவ கூடவே இருக்கேன் இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லவே ஈரோயனாலும் இதை அக்செப்டே பண்ண முடியல இருந்தாலும் அவனுக்கே பிடிக்கலன்னு சொல்லும்போது வேற வழி இல்லை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும்னே அந்த ரிங்கையும் கழட்டி அவன்கிட்டே கொடுத்து அனுப்பிடுறா அவனும் மனசு கஷ்டத்தோடு அதை வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுறான் அப்படியே காலங்களை உருண்டோடது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கம்மிக்கிறாங்க ஹீரோயின் அந்த ஆர்ஃபனேஜில் இருக்க குழந்தைங்கள பார்த்துட்டு இருப்பா அப்போ கரெக்டாக ஹீரோ அங்கே வருவான் மேதிக்கு இங்கே வந்தேனதுக்கு ஆமா எனக்கு தேவையான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன் ஒருத்தங்க இருக்காங்க அவங்கள பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அது நீ மட்டும்தான் இப்போ நீ ஃப்ரீயாக தானே இருக்க ப்ளீஸ் என்ன அக்செப்ட் பண்ணிக்கோ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க என்னோடய வாழ்க்கையோட வெளிச்சமே நீ தான் என்னோடய வெளிச்சமே என்னோட வாழ்க்கையை விட்டு போயிட்டா மறுபடியும் நான் இருளே தான் தங்கிட்டு கிடக்கணும் ஸோ ப்ளீஸ் என்னோடய லவ்வாக எப்பயாச்சும் அக்செப்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்பான் இவளும் ஸ்டார்டிங்கில் முடியாது பிடிக்கலன்ட்டு விளையாட்டுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் சரி ஓகே நம்மளும் இப்போ சிங்கிளாக தானே இருக்கோம் மறுபடியும் மிங்கிள் ஆகிடுவோன்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் ஈரோனே ஹீரோ கூட்டிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் லாஸ்ட் எபிசோட்ல பார்ல ஒரு பொண்ணு கிட்ட கார்டு கொடுத்தாலே அந்த பொண்ணு கிட்ட தான் ஆனா அந்த பொண்ணுக்கு ஹீரோயினை பார்த்தாலே பிடிக்கல ஹீரோயின் நீங்க தானே எங்களோட அண்ணா ஆசிரமத்துக்கு நிறைய காசு டொனேட் பண்ணீங்க நான் உங்களை நேர்ல பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல ஃபைனலி நான் உங்களை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி இவ கொஞ்சம் நல்லா சந்தோஷமா பேசிட்டு இருப்பா இவங்க ரெண்டு பேர் கொழஞ்சு கொலை பேசிட்டு இருப்பாங்க அதை பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு காண்டாகுது இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லி அங்க இருந்து அவள் கிளம்பி போவா ஹீரோயினை எதனா பண்ணணுங்கிற முடிவோட தான் அங்க இருந்து கிளம்பி போறா நைட்டு இந்த பொண்ணோட பர்த்டே பார்ட்டின்ட்டு அதுக்கு ஹீரோயினை தான் வரான் ஹீரோ பாக்கிறதுக்கு ஹீரோயின் தான் வர அந்த இடத்துக்கு அங்க இருக்க கும்பல் கூட ஹீரோயினை விட்டுட்டு கொஞ்சம் மிங்கில் ஆகட்டும் தான் போயிருக்கா அந்த பொண்ணுங்க பசங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ஆமாம் நீங்கள் எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க பணக்கார குடும்பத்தில் நாங்கள் உங்களை பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த எலிசபெத் ராணி ஹீரோயின் இல்லை இல்லை நான் பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பொண்ணெல்லாம் இல்லை நான் ஜஸ்ட் நார்மல் பொண்ணு தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆ நார்மல் பொண்ணுங்க கூட எப்படி தான் சுற்றுறாங்களோன்ட்டு அங்கே ஒரு அரை டிக்கெட் சொல்லுது எல்லாருமே இந்த மாதிரி மாற்றி மாற்றி அவளை கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோட ஃப்ரெண்டுக்கு அப்படியே மனசுக்குள்ளே குழுக்குள்ளேன்னு இருக்குது இருந்தாலும் ஹீரோ இவ்வளோ தப்பாக நினச்சிடக்கூடாதுன்ட்டு போதும் வாய மூடு கொடுங்களா தேவையில்லாம என்னை தேய்ச்சி பேசி வம்மல் திட்டுருக்காதிங்க இதோட அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லுவா ஹீரோயின் அங்கேருந்து நகருவா அவளோட ட்ரெஸ் ரொம்ப லென்த்தாக இருக்கவே கால் ஸ்லிப் ஐ கீழே விழுந்துருவா ஹீரோ அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுவான் இதை பார்க்கும் இந்த ஃப்ரெண்டு உன்னை நான் சும்மா விடமாட்டேன் என்னோட இடத்த யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கான தண்டனையை நான் கொடுத்தே தருவேன் அதே மாதிரி நீயும் சீக்கிரம் அதுக்காக அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மேலே கொல்ல வெறியில் இருக்கா ஹீரோயின் ஆஃபீஸில் இருக்க மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சும்மாவே ஹீரோயினை பற்றி தப்பு தப்பாக பேசுவாங்க ஹீரோ கூட மிங்கிள் பண்ணி இப்போ இன்னும் மோசமாக பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னே தந்த பாட்டியில் அசிங்கப்படுத்திட்டாலாம் எந்த முகை வச்சுட்டு மறுபடியும் எங்களாம் வருவாளோ அப்படி அப்படின்னு இதெல்லாம் ஹீரோயின் அதுக்கும் விழுந்துடுது ஹீரோ அப்போ தான் அவளை அங்கே கூட்டிகிட்டு வரான் ஹீரோயின் இல்லை எனக்கு இங்கே வேலை செய்யவே பிடிக்கல நான் அவங்களோட அசிஸ்டண்ட்டாக இனிமேல் இருக்க மாட்டேன்னு சொல்லுவாள் ஹீரோ அப்போ என்ன என்னை தனியாக விட்டுட்டு நீ போறியான்னு கேட்பான் இல்லை நான் அப்படி சொல்ல வரல உங்களை டிபெண்ட் பண்ணியே நான் இருக்க விருப்பப்படல எனக்கு ஃபேஷன் டிசைனிங் ரொம்ப பிடிக்கும்ல நான் அதுவே கற்றுக்குறேன் அதுதான் எனக்கு ஆசை என்னவே ஹீரோ சரி ஓகே என்னோட ஃப்ரெண்டு நம்ம பார்ட்டியில் பார்த்தோம்ல அந்த பொண்ணுமே ஒரு ஃபேஷன் டிசைனிங் கம்பெனி தான் வச்சிருக்கா நீ அவ கூட சேர்ந்து ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோயினும் சரி ஓகே நாங்க வேலைக்கு போறோம் இவ பாட்டு லிஸ்ட் அடிக்கிட்டே போறோம் நிறைய வேலை இதை செய்யணும் அதை செய்யணும்ட்டு ஹீரோயின் என்ன இவ்வளவு சொல்றீங்க அப்படின்னதுக்கு நீ ஃபர்ஸ்ட் உன்னோட பாய் ஃப்ரெண்டோட ஃபேமிலியை பத்தி புரிஞ்சுக்கிட்டியா அவனுக்கு ஒரு தாத்தா இருக்காரு அந்த தாத்தா சொல்லாம அந்த வீட்டுல ஒரு அண்ணு கூட அசையாது அவர் வேற ரொம்ப ஸ்ட்ரிக்டான மனுஷன் அது மட்டும் இல்லாம நீ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா மட்டும்தான் கடைசி வரைக்கும் இருக்க முடியும் ஏன்னா ஆல்ரெடி அவனோட குடும்பத்திலேயே ரொம்ப வசதியான ஒரு பொண்ணை அவனுக்கு ஃபியான்சியா பார்த்து வச்சிருக்காங்க சீக்கிரமே அந்த பொண்ணை அவன் கல்யாணம் என்ன பண்ணிப்பான் அப்படின்னு சொன்னோன்னே இரேன் இல்ல அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி எதனா இருந்துச்சுன்னா அவர் சொல்லுவாரு என்கிட்ட சொல்லாம அவர் இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லுவா ஆனா இந்த பொண்ணு ஓ உன்கிட்ட இருந்து இதை மறைச்சு வர வச்சிருக்கானா அப்ப கன்ஃபார்ம் சீக்கிரமே உனக்கு அவன் அல்வா கொடுத்துட்டு தான் போறான் கொஞ்சம் பார்த்து பிடிச்சு வச்சுக்கோமா ஜஸ்ட் சின்ன அட்வைஸ் கொடுக்கணும்னு தோணுச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவா ஹீரோயின் ஆ இட்ஸ் ஓகே பரவாயில்ல நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நான் இப்ப வேலை செய்ய போறேன்ட்டு ஒரு மாதிரி தயக்கத்தோடவே அங்க கிளம்பி போயிட்டா இப்போதான் இவளுக்கு கொஞ்சம் மனசு குளிர்ந்த மாதிரி இருக்கு நைட்டு ஹீரோ கிட்ட கேட்குறா ஆமா உன்னோட ஃபேமிலி பத்தி நீ என்கிட்ட எதுவுமே சொன்னது இல்லையே உன்னோட ஃபேமிலி பத்தி கொஞ்சம் சொல்லுன்னு கேட்டதுக்கு எனக்கு ஒரு தாத்தா இருக்காரு மனுஷன் வயசான காலத்துல சும்மா இருக்க மாட்டாரு என்ன நச்சரிக்கிறதே அவருக்கு ஒரு பொழப்பு சின்ன வயசுல நீ இப்ப கஷ்டப்படுறத விட நான் ரொம்பவே அவர்கிட்ட கஷ்டப்பட்டிருக்கேன் இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு எப்ப பாரு நை 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 நின்று பாரு அப்படின்னு சொல்லுவான் இவ அப்போ உங்கள் தாத்தா சொல்கிற பொண்ணு தான் நீ கல்யாணமும் பண்ணிக்கணுமோ உனக்குன்னு ஃபியான்சின்னு ஆல்ரெடி யாருன்னா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்பா இவன் இல்லை இல்லை அப்படிலாம் எதுவுமே கிடையாதுன்ட்டு போய் சொல்லுவான் இவன் உண்மை இவன் சொல்கிற உனக்குன்னு ஃபேன்சின்னு யாருமே இல்லையான்னு கேட்பா இவன் இல்லைம்மா அப்படிலாம் யாருமே கிடையாது எனக்கு உன்னை மட்டும் தான் பிடிக்கும் நான் உன்னை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நீ என்னை மட்டும் நம்பு அப்படின்னு சொல்லுவான் அவள் ஓகே நான் நம்புறேன் நீ போய் சொல்லாத வரைக்கும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா விட்டுருவா நெக்ஸ்ட் டே இவளோட ஆஃபீஸில் காமிக்கிறாங்க வேற ஒரு இடத்துல எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கு அங்கே ஒரு முக்கியமான ப்ராடக்ட்டை கொண்டு போய் கொடுக்கணுன்ட்டு ஈரேனே போறா பார்த்தா அவளுக்கு டாக்ஸி எதுவுமே வாசல்லே நின்னுட்டு இருப்பா புதுசாக ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க ஹீரோயினோட சீனியர்னு அவர் வந்துட்டு நான் உன்ன ட்ராப் பண்றவான்னு சொன்னோடனே ஹீரோ அவரோட பைக்ல ஏறி அங்கே போய் இறங்குறா அவரோட ஃப்ரெண்டு பயங்கரமாக கத்திட்டே வரா எவ்வளோ நேரம் உனக்கு சீக்கிரம் வர தெரியாது அப்படின்னு சொல்லி கத்திட்டே வருவா இவ அந்த பார்சல் அவகிட்ட கொடுத்து உடனே அங்கேயே அப்படியே மயக்கம் போட்டுடுறா ரொம்ப வெயிலில் வந்துருக்காள அதனால முடியாம ஆகிட்டு போல அவங்க சீனியர் தான் அவள அங்கிருந்து தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போடுவாரு ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாள் ஹீரோக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அனுப்பியும் விட்டுறா ஹீரோக்கு செம்மையா காண்டாயிட்டு ஹீரோயின் கிட்ட சண்டை போடுறான் அதோட இந்த எபிசோடும் முடிஞ்சிச்சு சீக்கிரமாக இன்னொரு எபிசோடோடு பார்க்கலாம் தேங்க் யூ ஸோ மச் பா வாட்சிங் பாய்